हाय एवरीवन, वेलकम टू माय चैनल। इनकी 10th ले सेकंड पोयम द ग्रंबल फैमिली अदर इरका कुड़िया फिगर्स ऑफ स्पीच என்னன்னு பார்க்க போறோம். போயமோட டைட்டில் ஏ வந்து பார்த்தோனா எபிதட். ஏன் எபிதட்னு சொல்றோம் அப்படினா அது ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு पर्सन இல்ல ஒரு திங்ஸோட குவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இங்க கிரம்பிள் ஃபேமிலி, கிரம்பிள்னா முணுமுணுக்குறது. ஸோ அந்த ஃபேமிலின்னு சொல்லாம கிரம்பிள் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட குவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எபிதட். தே லிவ் இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த லைனில் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எபிதட். ஸ்ட்ரீட்டோட குவாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு. ஸோ அதனால் எபிதட். தேர்ட் ஒன், இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா உயிரற்ற ஒன்றை உயிருள்ளதாக கன்சிடர் பண்ணுறது. ஸோ சிட்டிக்கு வந்து உயிர் கிடையாது, அதை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைடு. ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். சேம் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி. ஸோ இங்கே ரிவர் வந்து நாட் அ ஹியூமன் பீயிங், ஸோ பர்சானிஃபிகேஷன். தே க்ரௌல் அட் தட் அண்ட் தே க்ரௌல். ஸோ இந்த லைனில் தே க்ரௌல் தே க்ரௌல் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அனஃபோரா. அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். ஹை ஆர் ஹம்பிள் இஸ் அ ஆக்சிமொரான் ஆர் கான்ட்ராஸ்ட். ரெண்டில் எதை எழுதினாலும் மார்க் போடுவாங்க. ஆக்சிமொரான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் வேர்டாக வர்றது. ஹைக்கு ஆப்போசிட் ஹம்பிள். த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. ஸோ ஹாட்டுக்கு ஆப்போசிட் வந்து கோல்டு. ஸோ தட் இஸ் ஆக்சிமொரான் ஆர் கான்ட்ராஸ்ட். சம்மர் அண்ட் வின்டர் ஆர் லைக் திஸ் கோல்டு. சம்மர் ஆப்போசிட் வின்டர். ஸோ கான்ட்ராஸ்ட் ஆர் ஆக்சிமொரான். ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனீங்கனாலே மார்க் உண்டு. தே க்ரௌல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரௌல் அட் த சன். ஸோ தே க்ரௌல் தே க்ரௌல்னு ரிப்பீட்டடாக வருது. இது அனஃபோரா. ஸோ ரிப்பீட்டடாக வந்தால் நம்ம ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். ஏன் இங்கே அனஃபோரான்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நடுவில் ஆண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குது. தே க்ரௌல் அட் த ரெயின் அண்ட் தே க்ரௌல் அட் த சன். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வேர்டும் ஆண்ட் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் சென்டென்ஸாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால் அதில் உள்ள வேர்டு தே க்ரௌல். ஸோ அதனால் இது வந்து அனஃபோரா. தே ஹேட் க்ரௌல் தட் தே ஹேட் நத்திங். ஸோ தே ஹேட் க்ரௌல் இஸ் அ ரிப்பிட்டேஷன். இங்கே வந்து ஆண்டுங்கிறது கிடையாது, ஒரே சென்டென்ஸில் ரிப்பீட்டடாக அந்த வேர்டு வர்றதுனால ரிப்பிட்டேஷன். அமாங் தெம் டூ லாங் ஹீ வில் லேர்ன் தேர் வேஸ். ஸோ லாங் லேர்ன், எல் இஸ் அ அலிட்ரேஷன். ஸ்டார்டிங் லெட்டர் திரும்ப திரும்ப வந்ததுன்னா அலிட்ரேஷன். வில் வேஸ், டபிள்யூ இஸ் அ அலிட்ரேஷன். அண்ட் நெவர் டு க்ரௌல் வாட் எவர் வி டூ. ஸோ வாட் எவர் வி இஸ் அ டபிள்யூ இஸ் அ அலிட்ரேஷன். Let us learn to walk with a smile and a song. Walk with, W is alliteration. Smile, song, S is alliteration. Rhyming scheme of the poem. So in the poem full away, same rhyming scheme. A, A, B, B. Small letter le eludano, comma, poda kudadu. Rhyming words of the poem. Enna rhyming words irukku, abdin paathana, same sound varakudiya words na rhyming words. Meet, street. Satisfied, beside. This, amiss. Humble, crumble. Cold, scold. Meet, street. Sun, done. Doubt, about. Same, name. He, see. Stays, ways. Jumble, crumble. Feet, street. Do, two. Song, wrong. Humble, crumble. Thanks for watching. Next video la adutha poem la irukkakoodiya figures of speech pathi paakalam.